விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோ பதிவில் நம்ம கோழிகளை சாகடிக்கிற கீரிப்புள்ளை காட்டுப்பூனை இதெல்லாம் எப்படி கூண்டு முறையில் ரெடி பண்ணி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருந்தோம். இந்த கூண்டுலாம் தயார் செய்கிறதுக்கு நமக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதுவும் நம்ம இதை ஒர்க்ஷாப்பில் தான் கொடுத்து செய்ய முடியும். நம்ம அவ்வளோவா செலவு பண்ணாமல் குறைந்த செலவில் நம்ம வீட்டிலே எப்படி நம்ம கோழிகளை பிடிக்கிற கீரிப்புள்ளை காட்டுப்பூனை அடுத்தது பெருச்சாளி நாய் இவற்றெல்லாம் நாம் எப்படி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். அதாவது நாமளே தான் ஒரு கூண்டு தயார் செய்ய போகிறோம். அதாவது கூண்டு இல்லை, ஒரு கிட்டின்னு சொல்லுவாங்க, இது நாமளே தான் தயார் செய்ய போகிறோம். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். நீங்களே வீட்டிலே அந்த கிட்டியை நீங்களே தயார் செஞ்சு போடலாம். இது எல்லாருமே கோழி வளர்க்குறவங்க எல்லாருமே வச்சுருக்கணும். ஏன்னா கீரி புள்ளை நாய் எல்லாமே நம்ம கோழி குஞ்சுகளை கடித்து சாகடிச்சிருக்கு. ஏன் கோழி குஞ்சில் ஒரு 30 கோழி குஞ்சில் கடித்து சாகடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த கிட்டி எப்படி தயார் செய்யுதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுக்கு நமக்கு தேவையான செலவுன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவாக தான் ஆகும். இது பாருங்கள், இது ஒரு மூங்கில் குச்சி, மூங்கில் கழி, இதுமாரி நம்ம ஷார்ப்பாக சீவிக்கணும். அடுத்ததாக ஒரு சாதா நூல், அடுத்ததாக நமக்கு தேவையானது நரம்பு, அடுத்து அந்த நீல கலர் கயிறு. இது மூணு இருந்தாலே போதுமானது. நம்ம ஈஸியாக நம்ம கீரிப்புள்ளை பிடிக்கிற கிட்டி தயார் செஞ்சலாம். இதில் கீரிப்புள்ளை மட்டும் இல்லை, காட்டுப்பூனை எல்லாமே இதில் மாட்டோம். உயிராடே நம்ம பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த நரம்பு எடுத்து நம்ம ஒரு முடிச்சு போடணும். அதாவது சுருக்கு முடிச்சுன்னு சொல்லுவாங்க, நம்ம அதை முடிச்சு போடணும். அந்த முடிச்சில் தான் எல்லாமே மாட்டோம். அதாவது கீரிப்புள்ள இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த சுருக்கில் தான் மாட்டுமே. இந்த சுருக்கு மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து நல்லா டைட்டாக போடணும். ஸோ இது மாதிரி நம்ம சுருக்கு போட்டு வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது மேக் பண்ணுறது ஒரு சுலபமான விஷயம் தான். ஸோ நீங்களே பாருங்கள், இந்த சுருக்கு பார்த்தினாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சுருக்கில் தான், இந்த கேப்பில் தான் கீரிப்புள்ள கால் காட்டுப்பூனை இதுமாரி எல்லாமே மாட்டுறது. அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுக்கணும். அடுத்ததாக இங்கே இருக்கிறது இது சின்ன மூங்கில் குச்சி. இது மூங்கில் குச்சி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம சைக்கிள் கம்பி இருக்குது பாருங்கள், அதுவும் எடுத்துக்கலாம். நான் எதுக்காகனா மூங்கில் குச்சி சைக்கிள் கம்பி எடுக்கணும்னா நம்ம இதை கீழே புதைச்சி விடணும். நீங்கள் வீடியோ எண்டில் பாருங்கள் அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். அடுத்ததாக நம்ம இந்த நரம்பு எடுத்து அந்த நீல கலர் கயிறு இருக்குது பாருங்கள், அது கேப்பில் விட்டு நம்ம நல்லா முடித்து டைட்டாக போட்டுக்கணும். இதுவும் முக்கியமானதாக, நம்ம எது செஞ்சாலும் கொஞ்சம் டைட்டானோம்னா தப்பிச்சு போக முடியாதுன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்காக தான் நம்ம டைட்டாக போட்டுடணும். இப்போ நான் அந்த நரம்பை நான் டைட்டாக போட்டுட்டேன். நான் இப்போ உங்களுக்கு டெமோக்காக இது ஒன்று மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். நான் இது ஃபுல்லாகவே செஞ்சு வச்சுட்டேன், இது உங்களுக்கு பார்த்தினாலே புரியும். அடுத்துதான் நம்ம அந்த நரம்பு கட்டின இடத்த இந்த மூங்கில் குச்சி எடுத்து, நீங்கள் மூங்கில் குச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சைக்கிள் கம்பி யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஒரு சின்ன கயிறு எடுத்து நம்ம நல்லா டைட்டாக கட்டணும். இது கட்டும்போது நமக்கு ஒரு நூல் இருந்தால் பெஸ்ட்டு. நூல் வச்சு நம்ம டைட்டாக கட்டிட்டுனாலே போதும். உங்களுக்கு எத்தனை தேவையோ, இது மாதிரி எத்தனை நரம்பு தேவையோ அத்தனை நரம்பு நம்ம சுருக்க போட்டு, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த நரம்பினுடைய கேப் உள்ள விட்டு விட்டு நம்ம இதுமாரி ஒரு அடி கூட வேண்டாம், ஒரு 1/2 அடி டிஃப்ரென்ஸுக்கு ஒரு ஒரு கேப் வச்சுக்கணும். அதை கிட்டக்கிட்ட கட்டுங்கனாலே போதும். நீங்கள் எது கட்டினாலும் நல்லா டைட்டாக கட்டுங்க, அப்போ தான் கீரி போல் மாட்டினாலும் தப்பிச்சு ஓடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம டைட்டாக கட்டணும். இப்போ நம்ம இதை எப்படி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இதுதான் என்னுடைய கோழி குண்டு. இங்கே தான் வந்து என்னுடைய 30 கோழி குஞ்சுகளையும் கீரி போல் கடித்து போட்டு போச்சு. இப்போ நம்ம எப்படி செட் பண்ணுறது சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டைட்டான இடமா பார்த்து பிடிச்சி கட்டி விட்டுணும். அதாவது கீரிப்புள்ள மாட்டினா கிட்டி அறுத்துட்டு போகாத அளவுக்கு இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இடம் லாட்டாலும் நீங்கள் பக்கத்தில் ஒரு கம்பி அடிச்சிக்க, நல்லா ஸ்ட்ராங்கான கம்பி அடித்து மண்ணில் இறக்கி, ஸோ அந்த இடத்த கட்டுருங்க. இங்கே எனக்கு மரத்தினுடைய வேர் இருக்குது, நான் அதை கட்டிடுறேன். இந்த வேர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கட்டி வச்சுருந்த அந்த மூங்கில் குச்சி இருக்குது பாருங்கள், ஷார்ப்பாக இருக்கிறது எடுத்து நம்ம மண்ணுக்குள்ளே நல்லா அடித்து விடணும். இதுவுமே கீரிப்புள்ள தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா அந்த நீட்டு ஃபுல்லாக கூண்டு நீட்டு ஃபுல்லாக அந்த கூண்டினுடைய வாசல் நீட்டு முழுக்குமே நம்ம அடித்து விட்டுடணும். ஒவ்வொரு நரம்பையும் நம்ம நல்லா கேப் பார்த்து வச்சு விட்டுடணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சைக்கிள் கம்பி யூஸ் பண்ணுங்கள். அந்த சைக்கிள் கம்பினுடைய எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆகிருக்கும், அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும், நல்லா கிரிப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சிக்கிங்களேன். அடுத்ததான் நம்ம செட் பண்ண நரம்பு எடுத்து அந்த சுருக்கு இருக்குது பாருங்கள், அது நல்லா நம்ம விரித்து விட்டுடணும். ஏன்னா கீரிப்புள்ளெல்லாம் இது நடந்து உள்ளே போகும்போது அந்த சுருக்கு என்ன பண்ணும், காலில் மாட்டிக்கிட்டு நல்லா டைட்டாகிடும். நீங்கள் பாருங்கள் அது எப்படி டைட்டாக சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அந்த சுருக்கு அழகாக இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு விட்டுணும். அதாவது கீரிப்புள்ள உள்ளே போகிற மாதிரி வச்சு விட்டுணும். அப்படி தெரிஞ்சு பாருங்கள், இது மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு தேவையான கிட்டி அழகாக தயாராகிடுச்சு. இப்போ இதில் தான் கீரிப்புள்ள உள்ளே வந்து நுழையும் போது அழகாக மாட்டிக்கும். கீரிப்புள்ள இருந்தாலும் சரி, காட்டுப்பூனி இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் எது வந்தாலும் அந்த நரம்பில் மாட்டிக்கிச்சுன்னா அழகாக மாட்டிக்கும். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது உள்ளே வந்து உள்ளே போகும்போது என்ன பண்ணணும், அந்த நரம்பு வந்து அழகாக காலோ இல்லை கழுத்தோ மாட்டிக்கிச்சுன்னா இது மாதிரி சுருக்கிக்கும். நம்ம காலில் வந்து பார்க்கும்போது அழகாக மாட்டிக்குவாங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான மெத்தடு தான்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.